हेलो स्टूडेंट्स, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கம்பரிசன்ஸ் பார்த்தோம். கம்பரிசன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காப்பா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஆர்டரிங். ஆர்டரிங்ல அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கு. நீங்க சின்ன வயசுல பாத்திருப்பீங்க. அசெண்டிங் ஆர்டர்னா என்னதுப்பா? ஏறு வரிசை, ஏறிட்டே போகணும். அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் போகும். அதான் சொல்றாங்க, வென் வி ரைட் தி நம்பர்ஸ் ஃப்ரம் ஸ்மாலர் டு கிரேட், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போனா அதான் வந்து அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா தமிழ்ல இறங்கு வரிசை. அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வர்றதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். வென் வி ரைட் நம்பர்ஸ் ஃப்ரம் கிரேட்டர் டு ஸ்மால், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வர்றதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க, நீங்களே பாருங்க. படிக்கிறது எப்படி இருவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட், தேர்டு அப்படின்ட்டு படிப்படியா என்ன பண்ணுவீங்க? பெரிய படிக்கு போவீங்க. அதான் வந்து சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறாங்க. அதான் வந்து என்னதுப்பா? அசெண்டிங் ஆர்டர். இங்க பாருங்க, 111, 112, 113, 114, 115. ஓகேங்களா? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போயிருக்காங்க. இதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். இப்ப மேல போயாச்சு, இப்ப கீழே இறங்கணும். என்ன பண்ணுவீங்க? பெரிய படியில இருந்து அடுத்து ஒவ்வொன்னா மேல இருந்து கீழே இறங்கிட்டே வருவீங்களா? அதான் 115, 114, 113, 112, 111. ஓகேங்களா? இப்படியே இறங்கிட்டே வரணும். அப்ப அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும், ஸ்மாலர் டு கிரேட். டிசெண்டிங் ஆர்டர்னா கிரேட்டர் டு ஸ்மால், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வரணும். ஓகேங்களா? இப்ப நம்ம அசெண்டிங் நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமாப்பா. இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 4, 16, 12, 7, 14. இந்த நம்பர்ஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டர் சொல்றாங்க. அதாவது ஏறு வரிசையா எழுத சொல்றாங்க. அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும். ஓகேங்களா? அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட்? சின்ன நம்பர்னு பாப்போமா. 4, 16, 12, 7, 14 இருக்கு. இதுல எதுப்பா சின்ன நம்பர்? 4 தான் சின்ன நம்பர். ஓகேங்களா? இப்ப அடுத்து பாருங்க, இந்த நாலு நம்பர்ல எது சின்ன நம்பர்? 16, 12, 7, 14 இருக்கு. அப்ப இதான் வந்து இதுக்கு அடுத்த சின்ன நம்பர். ஓகேங்களா? அப்ப இது மூணுல எதுப்பா சின்ன நம்பர்? 12 தான் வந்து சின்ன நம்பர். ஓகேங்களா? இப்ப அடுத்து பாருங்க, 16, 14 இருக்கு. இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பர்? இதான் வந்து சின்ன நம்பர். அடுத்து லாஸ்டா 16. அப்ப இங்க இருக்க நம்பர்லயே இதுதான் பெரிய நம்பர். ஓகேங்களா? பர்சன்டிங் ஆர்டர் அலைன் பண்ணி எழுதலாமா? எழுதுங்க பாப்போம். 4, அப்புறம் 7, அடுத்து 12, அடுத்து 14, அடுத்து 16. ஓகேங்களா? இங்க பாருங்க, 4, 7, 12, 14, 16. எப்படி பாருக்கு சின்ன நம்பர்? அப்புறம் அதை விட பெருசு, அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட எல்லாத்த விட பெருசாயிடுச்சு. அப்ப சின்ன நம்பர்ல இருந்து படிப்படியா நம்ம என்ன பண்ணிட்டோம்? பெரிய நம்பருக்கு போயிட்டோம். இப்ப இதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். சின்ன நம்பர்ல இருந்து படிப்படியா பெரிய நம்பருக்கு போறதா என்னதுப்பா? அசெண்டிங் ஆர்டர். இதே நம்பரை நம்பர் டிசெண்டிங் ஆர்டர்லயும் எழுதலாம். இதை யூஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்லயும் எழுதலாம். பாருங்க, அசெண்டிங் ஆர்டர் என்னப்பா சொன்னேன்? சின்ன நம்பர் வந்து படிப்படியா பெரிய நம்பருக்கு போறது. இதே டிசெண்டிங் ஆர்டர்னா, டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து படிப்படியா சின்ன நம்பருக்கு வருது. அப்படியே அப்புறம் ரிவர்ஸ்ல எழுதி இல்லாமா? 16, அப்புறம் 14, அடுத்து 12, அடுத்து 7, 4. ஓகேங்களா? இப்ப புரியுதாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க, 41, 18, 21, 8, 24. இதை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லிருக்காங்க. டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வரணும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணும்? இதுல ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் எதுன்னு பாக்கணுமா? பெரிய நம்பர், அப்புறம் அதை விட சின்னது, அதை விட சின்னது. ஓகேங்களா? படிப்படியா குறைஞ்சிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் 41, 18, 21, 8, 24 இருக்கு. எதுப்பா பெரிய நம்பர்? 41 தான் பெரிய நம்பர். இதனாலத்தையும் பாருங்க, இதனாலத்தையும் எது பெருசு? 18, 21, 8, 24 இருக்கு. எது பெருசு? 24 தான் பெருசு. அடுத்து இது மூணுத்துலயும் பாருங்க, எதுப்பா பெருசு? 18, 21, 8 இருக்கா? அப்ப இதான் வந்து பெருசு. அடுத்து இது ரெண்டுத்துல பாருங்க, 18, 8 இருக்கு. எதுப்பா பெருசு? இதுதான் பெருசு. அப்ப லாஸ்டா 8 இருக்கு. அப்ப 8 தான் வந்து இங்க இருக்கு எல்லா நம்பரை விட சின்ன நம்பர். இப்ப அலைன் பண்ணி எழுதலாமா? ஃபர்ஸ்ட் 41, நெக்ஸ்ட் என்னப்பா வரும்? 24, நெக்ஸ்ட் 8, 21, நெக்ஸ்ட் 18, லாஸ்டா 8. ஓகேங்களா? டிசெண்டிங் ஆர்டர் எழுதியாச்சு. 41, 24, 21, 18, 8. எப்படி வருது? பெரிய நம்பர்ல இருந்து படிப்படியா சின்ன நம்பருக்கு வந்தாச்சு. இதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். இதை யூஸ் பண்ணி நம்ம அசெண்டிங் ஆர்டரும் எழுதலாம். அசெண்டிங் ஆர்டர் என்னது? சின்ன நம்பர்ல இருந்து படிப்படியா பெரிய நம்பருக்கு வரணும். அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல வரும். 8, 18, 21, 24, 41. ஓகேங்களா? இப்ப புரியுதாப்பா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதணும்னு? இப்ப இதுவரைக்கும் நம்ம 2 டிஜிட் 1 டிஜிட் நம்பர்ஸ்க்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம். இப்ப நம்ம 3 டிஜிட் நம்பருக்கு பாப்போமா?
Next paarenga, let us arrange the numbers 235, 230, 238 in ascending order and then descending order. Inga three numbers kuduthirukanga, moonume vandu three digits number dhaan. The ascending order la ezhudrom and descending order la ezhudrom. Ascending order la ezhudittave namba ascending descending order la easy a ezhudiralam. First enna pannunga, indha number eduthu ezhudhunga 235, 230, 238. Okay, the first number ascending order la ezhudalam. असेंडिंग ऑर्डर ना एबडी पा சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும் அப்ப இது மூணுத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் சின்ன நம்பரை கண்டுபிடிக்கணுமா நம்ம கம்பரிசன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோம்ல அப்பா பெரிய நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் சின்ன நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அதே இதுதான் வந்து இங்கே ஃபாலோ பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் பிளேஸ் வேல்யூ பாத்துக்கோங்க ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் இதுவும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஹண்ட்ரட் பிளேஸ் வேல்யூ பாருங்க மூணுத்துலயுமே ஒரே நம்பரா இருக்கு அடுத்து டென்ஸ் பிளேஸ் வேல்யூ பாருங்க மூணுத்துலயுமே ஒன்னா இருக்கு அடுத்து ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ பாருங்க இங்க 5 இருக்கு இங்க 0 இருக்கு 8 இருக்கு அப்ப இங்க 5 0 8 வேற வேற நம்பரா இருக்கு அப்ப இது மூணுத்துல எது பச்சின நம்பர் 5 0 8 இருக்கு அப்ப 0 தான் இது ரெண்டுத்துலயுமே வந்து மூணுத்துலயுமே வந்து சின்ன நம்பர் இப்ப 230 தான் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் ஓகேங்களா அடுத்து பாருங்க இன்னும் ரெண்டு நம்பர் இருக்கா இங்க ஒன்ஸ் பிளேஸ் 5 இருக்கு இங்க 8 இருக்கு இது ரெண்டுத்துல எது பச்சின நம்பர் 235 தான் சின்ன நம்பர் அப்ப 230 க்கு அடுத்த பெரிய நம்பர் வந்து 235 அதுக்கு அப்புறம் இதா வந்து லாஸ்ட் இது ரெண்டுத விட இது வந்து பெரிய நம்பரா இருக்கும் இப்போ வந்து சொல்லுங்க பாப்போம் அலைன் பண்ணி 230 அடுத்து 235 அடுத்து 238 ஓகேங்களா சின்ன நம்பர் அதை விட கொஞ்சம் பெருசு அதை விட பெருசு ஓகேங்களா சின்ன நம்பர்ல இருந்து படிப்படியா பெரிய நம்பருக்கு போயாச்சு அடுத்து என்னதுப்பா டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணுமா டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வரணும் இங்க ஆல்ரெடி நம்ம சின்ன நம்பர்ல இருந்து எப்படி போயிருக்கோம் பெரிய நம்பருக்கு போயிருக்கோம் இப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வந்தா அது டிசெண்டிங் அப்படியே இப்ப ரிவர்ஸ்ல வருமா 238 பெருசு அதை விட கொஞ்சம் சின்னது 235 இதுல அதை விட சின்னது 230 ஓகேங்களா பெரிய நம்பர் சின்னது அதை விட சின்னது அப்படியே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வந்தாச்சு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ஓகேங்களா எப்படி போறதுன்னு புரியுதாப்பா நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் தான் 50 704 140 280 இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் இதுல பாருங்க 2 டிஜிட் இருக்கு 3 டிஜிட்ஸ் இருக்கு எல்லாம் மிஸ் ஆயிருக்கு இது எப்படி எழுதணும் பாப்போமா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் அசெண்டிங் ஆர்டர்னா என்ன பண்ணணும் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும் ஃபர்ஸ்ட் நம்பர் சின்ன நம்பரை கண்டுபிடிப்போமா எப்படிப்பா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் இருக்கு 3 டிஜிட் இருக்கு அப்ப 2 டிஜிட் தான் இதை விட சின்னதா இருக்கும் ஓகேங்களா அப்ப இதான் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் அதுக்கு அடுத்து இதை விட பெரிய நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க 100 பிளேஸ் பாக்கணுமா இங்க 7 இருக்கு இங்க 1 இருக்கு 2 இருக்கு எதுப்பா இது மூணு தான் சின்ன நம்பரா இருக்கும் இதுதான் அப்ப 107 12 இருக்கு அப்ப 1 தான் வந்து சின்ன நம்பர் அப்ப 140 தான் செகண்ட் அடுத்தது பாருங்க 7 இருக்கு 2 இருக்கு எதுப்பா சின்னது 2 தான் பெரிய சின்னது அப்ப 280 தான் third அடுத்து இதான் வந்து இங்க இருக்க எல்லா நம்பரோட பெருசு அப்ப இதான் 4 அப்ப அலைன் பண்ணி சொல்லுங்க பாப்போம் first 50 அடுத்தது 140 அடுத்து 280 அடுத்து 704 ஓகேங்களா சின்ன நம்பர்ல இருந்து அப்படியே படிப்படியா பெரிய நம்பருக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் பாருங்க 482 842 812 540 இது நம்ம என்ன பண்ணோம் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் டிசெண்டிங் ஆர்டர்ல என்ன பண்ணணும் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வரணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய நம்பரை கண்டுபிடிப்போமா இங்க பாருங்க அதுக்கு முன்னாடி இது மூணுமே வந்து தான் 3 டிஜிட் நம்பரா இருக்கு இது வந்து 1 டிஜிட் இது 2 டிஜிட் இருக்கு அப்ப இதான் என்னதுப்பா 1 டிஜிட் தான் வந்து இது எல்லாத்தை விட சின்னதா இருக்கும் அதுக்கு அடுத்து சின்னது இது ஓகேங்களா அப்ப இது மூணு நம்பர்ல எது பெரிய நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணோம் 100 பிளேஸ் வேல்யூ பாக்கணுமா இங்க 4 இருக்கு இங்க 8 இருக்கு 5 இருக்கு எதுப்பா பெருசு 8 தான் பெருசு அப்ப இதான் வந்து இங்க இருக்க எல்லா நம்பரோட பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் 842 அடுத்து பாருங்க இன்னும் ரெண்டு நம்பர் இருக்கா இங்க 4 இருக்கு இங்க 5 இருக்கு இது இதுல எதுப்பா பெருசு 5 தான் பெருசு அப்ப 540 தான் செகண்ட் பெரிய நம்பர் அடுத்து தேர்ட் பெரிய நம்பர் 482 ஓகேங்களா அடுத்து பாருங்க இங்க ரெண்டு நம்பர் இருக்கா இது 1 டிஜிட் 2 டிஜிட் எதுப்பா பெருசா இருக்கும் 2 டிஜிட் நம்பர் தான் பெருசா இருக்கும் இப்ப இது ஃபோர்த் பெரிய நம்பர் அடுத்து வந்து இதான் வந்து 5th ஓகேங்களா இருக்கிறத விட இதான் வந்து சின்ன நம்பர் ஓகேங்களா இப்ப அலைன் பண்ணி எழுதலாமா சொல்லுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் 842 நெக்ஸ்ட் 540 நெக்ஸ்ட் 482 நெக்ஸ்ட் 12 நெக்ஸ்ட் 8 ஓகேங்களா அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வந்தாச்சு ஓகேங்களா இதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதணும்னு புரியுதாப்பா